அப்படியதன் ஒரு உமை குளமிக கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகன பதிவர அருளினல் மிகுகொடை வடிவினற்பயில் வழி வளமுற இறையே வேல் 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 முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. புதுயுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்னா மகேஷயர். நமக்கு வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே, உண்மை. முருகப்பெருமானை வேண்டி நம்ம எந்த காரியத்தை பண்ணாலும் நம்மளுடைய தடைகள் போகும், நன்மையை பெருக்கும். அதுக்கு உதாரணம் நானே தான். எத்தனையோ விதத்தில் வேண்டி 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 பல காரியங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்கு, இந்த நாள் என்னுடைய வாழ்க்கைக்கு எப்படி மாற்றத்தை கொடுக்குறது, ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நிறைய விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்னைக்கு உண்டான ஆன்மீக டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, சாமிக்கு போட்ட புஷ்பங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த புஷ்பங்கள்லாம் நம்ம வந்து எடுத்து சாதாரண நம்ம குப்பைகள்லாம் போடுறோமோ அந்த குப்பையில் போடப்படாதான். சரி, எங்கே சார் போடுறது? செடிகள் இருந்துன்னா அந்த செடிகளுக்கு அந்த புஷ்பங்களை போட்டுடலாம். செடிகள் இருந்தால் அந்த செடிகள்லேயோ இல்லை ஓடுற நதியிலையோ போடுறது ரொம்ப விசேஷம். சுவாமிக்கு போட்ட புஷ்பங்கள், சுவாமிக்கு போட்ட புஷ்பங்கள் எடுத்து போடுறது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நேற்று நாம் கேட்ட கேள்விக்கு உண்டான அற்புத பதில், மல்லிகார்ஜுனர் கோயில் எங்கே இருக்குது? 12 ஜோதிர்லிங்கத்தில் எங்கே இருக்குது? கமெண்ட்ஸ் பாக்ஸில் நிறைய பேர் போட்டிருந்தீங்க, ஆந்திரா. உண்மைதான், 12 ஜோதிர்லிங்கத்தில் மல்லிகார்ஜுனர் கோயில் ஆந்திராவில் இருக்குது. இந்த சிவபெருமானை வேண்டி வணங்குறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான கேள்வி, சக்தி பீடம் அப்படின்னா என்ன? இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்கு உண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரிங்க. ஒரு முறை எங்கிட்ட ஒருத்தங்க சொன்ன உண்மையான ஒரு விஷயத்தை வந்து இந்த ஸ்டோரியை நம்ம பார்க்க போகிறோம். அவங்களுக்கு தீராத உடம்பு பிணி, எப்பவுமே பார்த்துட்டுனா அழுப்பாகவே ரொம்பவுமே காலையில் எழுந்திரிச்சா சாயந்தரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா, சார் என்ன சார் இது ரொம்பவுமே முடியவே மாட்டேங்கிறதேன்னு சொல்ல, நிறைய வைட்டமின் மாத்திரை அது இதுன்னு நிறையா சாப்பிட்டுட்டே இருந்தா. இப்படி அடிக்கடி அவங்க வந்து டாக்டர்கிட்ட போவா. டாக்டர் சொன்னால் உங்கள் உடம்புல ஒன்றுமே கிடையாது, நீங்கள் முடிஞ்ச காலையில் எக்ஸசைஸ் பண்ணுங்க, நீங்கள் உடம்பும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு கிடையாது, ஆனால் என்ன சோர்வு சோறுன்னு சொல்லிகிட்டே இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆரோக்கியமான உணவு எழுதி கொடுத்து ஆரோக்கியமான உணவெல்லாம் சாப்பிட்டா, உணவு உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுத்தது. ஆனாலும் அவளுக்குள்ளே அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வருத்தங்கள் அவளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. அந்த வருத்தம் என்னென்னா, என்னால் திருப்பியும் இயங்க முடியலையே இயங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருந்தால், சரி அதை ஒரு சமயம் என்கிட்ட கேட்க வந்திருந்தா நான் சொல்லியிருந்தேன், போய் நரசிம்மரை போய் நீங்கள் தொடர்ந்து ஒரு மண்டலம் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் தரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நரசிம்மர் கோயிலுக்கு அவங்க ரெகுலராக போயிட்டு இருந்தான். ரெகுலராக போயிட்டு இருக்கும்போது டெய்லி அந்த தீர்த்தம் வாங்கி சாப்பிட்ருக்கா, அங்கே கொடுக்கக்கூடிய துளசி எடுத்து ரெண்டு சாப்பிடுவாள், தீர்த்தம் வாங்கி சாப்பிடுவா, துளசி எடுத்து சாப்பிடுவாள். இப்படி தொடர்ந்து போயின்னு இருக்கும்போது கொஞ்ச நாள் கழியிறது, ஒரு பெரிய கபமாட்டா, அவ சொன்னான் இந்த வார்த்தையை, பெரிய கபமாட்டா செளியாட்டா டெய்லி ஒரு 10 நாள் 11 நாள் கழிச்சக்கப்புறம் டெய்லி வந்துட்டு இருந்தான். திருப்பியும் இவா டாக்டருக்கு, சரி எதுக்கு போனால் திருப்பியும் இதே தான் சொல்லுவான்னு. ஒரு குறைந்தது 108 நாள் கழிஞ்சு பார்த்துட்டிங்கன்னா, இவங்களுக்கு கொஞ்ச நாள் மறந்தே போயிடுத்து, ரொம்ப சுறுசுறுப்பாக வேகமாக செயல்படுத்த ஆரம்பித்தான். அவள் வீட்டில் சொன்னாலாம், முந்தியெல்லாம் நீங்கள் அழுப்புன்னு சொல்லுவே இப்போ சொல்கிறதே இல்லைன்னு சொன்னலாம். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா, இவர் எப்போ பார்த்தாலும் ஸ்னீஸ் பண்ணிகிட்டே இருப்பார், அதுவும் போயிடுத்து. அதே சமயத்தில் ரொம்ப சுறுசுறுப்பாக ஏங்க ஆரம்பித்தாராம். அவர் எப்பவுமே மருத்துவர்கிட்ட போய் போய் அவர் ஃப்ரெண்டாக மாறிட்டார், திருப்பி யதார்த்தமாக அவரை சந்திக்கக்கூடிய நேரத்தை என்ன இப்போல்லாம் நீங்கள் வரதே கிடையாது அப்படின்னு சொன்னாராம். இவர் மறந்துட்டார், இவர் வாழ்க்கையில் ஒரு பழக்கமாக 108 நாளையும் தாண்டி இவர் வந்து கோயிலுக்கு போயிட்டு இருக்கார். நரசிம்மரை போய் டெய்லி பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சுட்டு அந்த சுவாமி மேலே ரொம்ப தீராத அன்பு, என்னமோ கோயிலுக்கு போகலைன்னா அவருக்கு ஏதோ விட்டு போன மாதிரியே ஆகிடுமா. அப்போ கோயிலுக்கு போயிட்டு டெய்லி வந்துட்டுருக்கார். அப்புறம் ஒரு தடவை பாடி செக் பண்ணும்போது சொல்லியிருந்திருக்கார், இவர் உள்ளுக்குள்ளே அதாவது சளி வந்து கட்டியிருந்தது, அந்த சளி ஆகப்பட்டது என்ன பண்ண ஸ்னீஸ் பண்ணிகிட்டே இருக்க அந்த உடம்பை வந்து ரொம்ப இவரை அழுப்பாக்கி விட்டு கொடுத்து, அவர் வந்து எப்போ பார்த்தாலும் ரொம்ப அழுப்பாக்கி விட்டுடுத்து, அவரால் எதையுமே சிந்திக்க முடியல யோசிக்க முடியல. எப்போ அந்த கபமெல்லாம் வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால், அவருக்குள்ளே ஒரு பெரிய சுறுசுறுப்பு. எங்கே இது நடந்திருக்கு அப்படின்னா, ஒன்று சுவாமியினுடைய அனுகிரகம், இன்னொன்று பார்த்தோன்னா துளசி தீர்த்தம்.
இன்னொன்று பார்த்துட்டுனா அந்த துளசி சுவாமிக்கு போட்டு எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தார் பார்த்தலா, அது இந்த துளசிங்கிற பெரிய மூலிகை என்ன பண்ணியிருக்கு, இவருக்கு உடம்புக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்குங்க. இப்போ பாருங்களேன், கிடைக்காத தீர்வு இங்கே கிடச்சிருக்கு. அந்த சுவாமி எவ்வளோ பெரிய அனுகிரகம் அப்படின்னு அவர் என்கிட்ட சொல்லி இப்போ ரொம்ப நன்னா இருக்கேன்னு சொல்லும்போது எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கு. நீங்கள் குட்டி ஸ்டோரியாக சொன்னால் சரி, இன்றைக்கி பஞ்சாங்க குறிப்புகளில் நாளை எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 1/5/2021 பிலவ வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மூலம் மதியம் 3:38 வரை, பின்பு பூராடம். இன்றைய திதி பஞ்சமி. 10:38 வரை, பின்பு சஷ்டி. சந்திராஷ்டம நட்சத்திரம் கிருத்திகை ரோகிணி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. இன்றைக்கி 1ஆம் தேதி, இந்த மாதத்தினுடைய முதல் ஆரம்ப நாளாக இந்த நாளில் எனக்கு எல்லாமே நல்லது வரணும், நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு இருக்கிற வாளுக்கு இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தை தரணும். உலக மக்கள் எல்லாரும் நோயற்ற வாழ்வை வாழணும்னு பிரார்த்தனை பண்ணிப்போம். தொழிலாளர் தினம் இன்றைய தினம். உழைப்பு, இந்த உழைப்புக்கு ஏற்ற அந்த விஷயத்துக்கு ஈடானது எதுவுமே கிடையாது. உழைப்புக்கு நேர் சமமாக எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த உழைப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அப்பேற்பட்ட உழைக்கக்கூடிய பெருமக்கள் தொழிலாளர் தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைக்கி பார்த்துட்டுனா பஞ்சமி இரவு வரைக்கும் இருக்குது, நாளைக்கு சஷ்டி. சஷ்டி அன்றைக்கி நம்ம எப்போவுமே சுப்பிரமணிய திருசதி, சத்ருசுமார் திருசதி நம்ம வந்து வாசிப்போம். சார், என்னுடைய நட்சத்திரம் பேர், நான் வந்து அந்த பூஜையில் வந்து நாங்களும் பங்கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவா உங்களுடைய நட்சத்திரம் பேர் குடும்பத்தினுடைய பேரோட சொல்லி 7397394829க்கு அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். நாளைய தினம் சத்ருசமா திருசு, ஒவ்வொரு சஷ்டி அன்னைக்கு நம்ம தொடர்ந்து பண்ணுறது உண்டு. பௌர்ணமி அன்னைக்கு பார்த்துட்டேன்னா துர்கா சப்தசதி பாராயணம், அதையும் நிறையா பேர் புக் பண்ணிகிட்டே இருக்கா. சரி, சத்ருசமார திருசதி முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்க பிரார்த்தனை பண்ணி நாளைய தினம் இதை வந்து நீங்கள் முருகாசேஸ் யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம். சரி, இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, உற்சாகமான நாள், நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அந்த நல்ல விஷயத்தில் நம்மளும் ஒரு காரண காரியமாக இருக்கோங்கிறதுல பெரிய சந்தோஷப்படுவேல். மற்றற்ற மகிழ்ச்சி இருந்துருக்கும், நிறைய காரியங்கள் நன்மையாக நடக்கக்கூடியதாக இருக்கும். சில காரியத்தை நினச்சி பெருமைப்படுவேல். அதே மாதிரி மேலே படிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எல்லா காரியங்களிலும் விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சொந்த பந்தங்களுக்கிடையே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனையும் அதை பெருசாக மனசில் நினைக்க வேண்டாம். பெரியவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1. இன்னும் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு மேஷராசி என்பர்களே. ரிஷபராசி நேர்களே, ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு. நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இருந்துருக்கும். பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் யார்ட்டியாக பேசுறது பழகும்போது ரொம்ப கவனமாக ஒவ்வொரு காரியத்தையும் பேசணும். அவள் மனம் புண்பட மாதிரி எந்த விஷயத்தையும் நடந்து கொள்ளப்படுது. யதார்த்தமாக நான் பேசிவிட்டேன், அது கூட அவளுக்கு இருந்ததுன்னா முடிந்த அளவுக்கு அவர்கிட்ட போய் நான் மன்னிச்சிருங்க, நான் அப்படி பேசலைங்கிறத விளக்கி சொல்கிறது ரொம்ப நல்லதாக இருந்துருக்கும். அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவா, காய்கறி ஃப்ரூட் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கவாளுக்கு அனுகூலியம் வரக்கூடியதாக இருக்கும். யார்ட்டையும் பணம் கொடுக்கும்போது கவனம் என்பது தேவை. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, வரவுகள் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். நல்ல நல்ல காரியங்கள் நடக்கும்போது அந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எது முதன்மை எது ரெண்டாவதுங்கிறத பார்த்து பண்ணால் போதும். டயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். புஸ்தகம் நமக்கு ஒரு பெரிய சொத்துன்னு சொல்லலாம். அந்த புஸ்தகங்களோ இல்லை உங்களுடைய பொருட்களோ எவ்வளோ கொடுக்கும்போது கவனம் என்பது தேவை. அதை அவங்க எப்படி பாதுகாப்பாங்கன்னு தெரியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்மளுடைய புஸ்தகங்களில் படித்து அதன் மூலமாக நம்ம 4 பேருக்கு எடுத்து சொல்லும்போது அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். லைப்ரரி வச்சுருக்கிறவங்க, ஸ்டேஷனரி சம்மந்தமாக வச்சுருக்கிறவங்க, அதே சமயத்தில் ஸ்கூல் வச்சுருக்கோம், அகாடமி வச்சுருக்கோம், ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு.
கடகராசி என்பவர்களை நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள். நல்ல காரியத்துக்காக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் நிச்சயம் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். தோட்டம் வச்சுருக்கோம், ஆர்கானிக் சம்மந்தமான ஃபுட் பண்ணிட்டு இருக்கவங்க, டைமண்ட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், தங்க சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஜெம் ஸ்டோன்ஸ் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா குவாரி வச்சுருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் பார்த்துட்டோம்னா சில தடங்கல்கள்லாம் வர மாதிரி தெரியும், ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருக்கும். யாரும் நெகட்டிவாக சொல்லக்கூடிய விஷயத்தை எடுத்துக்காதீங்க, பாசிட்டிவாக சொல்லக்கூடிய விஷயத்தை எடுத்துக்கோங்க. நிச்சயம் உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரகத்தில் சுக்கர பகவான் வழிபாடு, விசேஷ வழிபாடு கடகராசி என்பர்களே. சிம்மராசி நேர்களே, அப்பப்போ வரவுகள் ஒரு பக்கம் இருக்க, செலவுகள் இன்னொரு பக்கம் இருந்துருக்கும். செலவுகள் இருந்தால் திருப்பியும் செலவுகளை மேம்படுத்துறதுக்குண்டான வரவுகளுக்குண்டான முயற்சிகள் எடுப்பீங்க, அது உங்களுக்கு ஒரு பெரிய பயனாக இருந்துருக்கும். புதிய தொழில் ஒன்று மனசில் நினச்சிட்டுருப்பேன், நிச்சயம் அது கைகூடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில பணவரவுகள் மன திருப்தியும் தரும். கோபத்தை அறவே தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைய தினத்தில் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும்பொழுது அந்த முக்கியமான முடிவுகளில் இவாகிட்ட பேசலாம், இவாகிட்ட பேசப்படாதுன்னு தெளிவாக இருந்துக்கோங்க. உங்கள் லைஃப்பில் நடந்த சில விஷயங்களில் யார்கிட்ட சொல்லலாம் சொல்லப்படாது அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக நீங்கள் யதார்த்தமாக சொல்லிடுவேன். அது அப்படியே மாற்றி பின்னாடி வேறு யார்ட்டையோ சொல்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் நிறையா இருந்துருக்கு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. கன்னிராசி நேயர்களே, யதார்த்த பயங்கள் மனசில் இருந்துருக்கு. செய்யலாமா வேண்டாமா அப்படியா இப்படியாங்கிற யோசனைகள் மனசில் இருந்துருக்கக்கூடியதாக இருக்கும். படித்தது, இப்போ நடந்துட்டுருக்கிறது, நம்ம வந்தது, இன்னும் நமக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்புகள், நல்ல விஷயங்கள்லாம் நினச்சி மன சந்தோஷப்படக்கூடிய நாளாக இருந்திருக்கும். உடல் ரீதியான உபாதை இருக்கவோ உடனே மருத்துவம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம், இந்த மாதிரி பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஏர்ஃபோர்ஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, ஆர்மியில் இருக்கவங்க, நேவியில் இருந்துருக்கவங்க, போலீஸில் இருந்துருக்கவங்களுக்குலாம் அனுகூலிய இந்த வாய்ப்புகள்லாம் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் நிச்சயம் வெற்றிகள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. துளாராசி அன்பர்களே, பெருமை வைக்கக்கூடிய நல்ல நாள், நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். ஒரு சில காரியங்கள்லாம் எடுத்து நீங்களே வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள், வீடு இடம் மாற்றம் பண்ணுறது, அதே மாதிரி வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, எல்லாம் ஒரு பொருளுக்காக நம்ம முயற்சி பண்ணி ரொம்ப நாளாக சேர்த்து வச்சு அந்த பொருளை வாங்கும்போது இருக்கக்கூடிய திருப்தி இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பெற்றவாட்டை சொல்லாமல் எந்த காரியத்தையும் நீங்கள் பண்ணாதீங்க. அவங்களுடைய நாலேஜுக்கு தெரிஞ்சு அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளும் நீங்கள் எடுத்து பண்ணும்போது நல்ல பலன்கள் இருக்கும். பரீட்சைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நிச்சயம் நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. சில விஷயங்கள்லாம் மன சங்கடங்கள் கொஞ்ச நாளாக இருந்ததெல்லாம் போயிடும். தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். நாலு பேர் சொல்கிற விஷயத்தை கேட்பேன், உங்கள் மனசுக்கு என்ன தோன்றதோ அதே அப்ளை பண்ணி அவங்க சொன்னதையும் சேர்த்துட்டு ஒரு சில காரியங்கள் பண்ணும்போது வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். எப்போவுமே ஆன்மீகம் மனசுக்கு ரொம்ப பிடிச்சது, அதுலேயே போகலாம், அதுலேயே நல்ல காரியங்கள் பண்ணலாம், சத்காரியங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி இங்கே உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணுவீங்க, அது உங்களுக்கு பெரிய வெற்றியாக இருக்கும். மேலே படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு சொல்லிருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிற மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க. தனுராசி என்பர்களே, பெருமை வைக்கக்கூடிய நல்ல நாள், நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு. ரொம்ப நாளாக அவளை சந்திக்கணும் சந்திக்கணும் யதார்த்தமாக பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பெரிய கான்டாக்ட் கிடைக்கும். அதன் மூலமாக அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், இது என்ன கனவா உண்மையா, இதெல்லாம் இப்படி நடக்கிறதுன்ற சந்தோஷப்படுவீங்க. ஒருத்தர் சொல்லும்போது அதை ஏன் நெகட்டிவாக எடுக்கணும், நீங்கள் வந்து அதை பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இறைவன் இதை தெரிய வைக்கிறார் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா அந்த காரியத்தில் மேலும் உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஜோதிடம் சாஸ்திரம் இது போன்ற விஷயங்களில் நம்பிக்கை கொண்டு அதற்குண்டான பரிகார காரியங்களில் எடுத்து பண்ணுவீங்க. நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நல்ல வெல் விஷயத்தெல்லாம் இன்றைக்கி கூப்பிட்டு பேசுவீங்க, அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு கூப்பிட்டாலேயும் சந்தோஷப்படுவாங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்பது நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, தனுராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. மகரராசி என்பர்களே, ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன். இது நடக்காதுன்னு பல பேர் சொல்லும்போது நீங்கள் அந்த காரியத்தை போய் நடத்தி வைப்பேன். கனவுகள் நல்ல பலிதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பல துறைகளில் இருக்கிறவாளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற பண சம்பந்தமான விஷயங்களில் இருக்கிறவாளுக்கு நிச்சயம் வெற்றி இருக்கும். அகலக்கால் வைக்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரங்களில் பார்த்துட்டு நம்ம கூட இருக்கிறவாளுக்கோ ரொம்ப பிடித்தமாளுக்கோ ஏதாவது ஒரு சங்கடம் அப்படின்னு சொன்னால் உடனே அது பெரிய பாதிப்பு. அவளுக்கு நல்லது அப்படின்னு சொன்னால் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. இந்த மாதிரி இன்றைய தினத்தில் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் யாருக்கெல்லாம் ஹெல்ப் தேவை உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் எடுத்து பண்ணுவீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. கும்பராசி என்பர்களே, ரொம்ப அன்பானவா, ரொம்ப தெரிந்தவா,
பாசமானவளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். விடாத உழைப்புக்கு இன்னைக்கு வெற்றி உண்டுங்கிறது உண்மைதாங்க. நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய எதிர்பார்ப்பு நல்ல லாபத்தை கொடுக்கும். ப்ரீ ப்ரெடிக்ஷன் சொல்லுவாங்க. அது அஸ்ட்ராலஜியில் மட்டும்தான் முடியும், ஆனால் உங்களுடைய இன்ட்யூஷனே அதுக்கு சொல்லி கொடுத்துரும். நீங்கள் கணிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு அப்படியே நடக்கக்கூடியதாக இருக்கும். அது சச்சையெல்லாம் நடக்கக்கூடிய நாட்களில் நீங்களே பார்ப்பீங்க. ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்குள்ள நிறைய நம்பிக்கையை விட்டு அதன் மூலமாக நிறைய காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க. சில மாற்றங்கள் வாஸ்து ரீதியாகும், அதே சமயத்தில் சில மாற்றங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன், அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வைதிக வாஸ்து உங்களுக்கு உதவிகரமாக இருந்துருக்கும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறமூத வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, மன திருப்தி தரும் வழிபாடு. மீனராசி என்பர்களே, பாராட்டுதல் வந்து குவியும். நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணம். அப்பாப்பா 10 நாளாக என்னமோ ஒரு டிஸ்டர்பன்ஸில் இருந்து இப்போ பரவாயில்ல, பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நோக்கி செயல்படுவீங்க. வரவுகள் உண்டு, செலவுகள் உண்டு, நேரத்தை ரொம்ப அழகாக பயன்படுத்துவீங்க. அதன் மூலமாக நிறையா விஷயம் சந்தோஷகரமாக நடக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நிறைய சர்ப்ரைஸாக நிறைய விஷயங்கள் எடுத்து பண்ணுவீங்க. அது ஒரு பெரிய திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் நிறையா இனி ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு ஐடியா பண்ணுவீங்க. வெளிநாடு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், வெளியூர் போகணும் அப்படிங்கிற ஸ்கெட்யூல்லாம் நீங்கள் மனசில் போட்டிருந்த காரியத்தெல்லாம் ரொம்ப அழகாக யோசித்து பார்ப்பீங்க. சின்னதில் படித்தது இப்போ இருக்கிற நிலை, இனி எதிர்காலத்தினுடைய நிலைகளை பற்றி சிந்தித்து பார்ப்பீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. 12 ராசிகளுக்குண்டான பலாபலங்கள் பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அதாவது நம்மளுக்கு நேரம் உபாதையாக இருக்கும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஜாதகத்தில் இருக்கணும், இல்லை தசாபுத்தியில் இருக்கணும், இல்லைனா கோச்சாரம், அதாவது கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய கிரக நிலைகள் காரணமாக இருக்கும். ஒன்று இல்லைன்னா யதார்த்தமாக நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சில திருஷ்டி, அது ஒன்று இருக்கலாம். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், நமக்கு நேரம் நல்லாயிருக்கும், ஆனால் நம்ம கூட இருக்கிறவாக்கு டைம் சரியில்லாமல் இருக்கும். ஒரு 5 பேர் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணும்போது சரி, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் தெளிவை கொடுக்கக்கூடியது, ரொம்ப நாளாக மனசில் இருந்தக்கூடிய தடங்கள் இருக்குது பற்றியில் அந்த தடங்களை விளக்கக்கூடியது ரொம்ப அற்புதமான மந்திரம். இந்த மந்திரம் அம்பாள் காளி அவதாரம் எடுக்கும்போது அந்த காளியிலேருந்து ஒரு அவதாரமாக உங்களுக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய ஒரு தேவியாக இந்த தேவி இருக்கா. இந்த தந்திர தேவின்னு சொல்லக்கூடிய இந்த தேவி தாராதேவியாக காட்சி அளிக்கிறார். நட்சத்திர ரூபமாகவும் வேண்டும் பலன்களை தரக்கூடிய அற்புத சக்தியாகவும் இந்த தேவியாகப்பட்டவள் காட்சி கொடுக்குறார். இதை எப்படி பிரார்த்தனை பண்ணிக்கணும்னா, வீட்டில் வந்து நட்சத்திர கோலங்கள் போட்டுக்கோங்க, நடுவில் மஞ்சள் குங்குமம், அந்த நட்சத்திரத்துக்கு நடுவில் மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு நெய் விளக்கு ஏற்றுக்கோங்க. நெய் விளக்கு ஏற்றிட்டு முடிஞ்ச வரைக்கும் குங்குமத்தில், வெத்தலையில் குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னாலும் மனசார தியான முத்திரை, அதாவது சின் முத்திரையை போட்டுட்டு இந்த பூஜையை பண்ணிக்கலாம். சந்தி நேரத்தில், சாயந்தர நேரத்தில் பண்ணிக்கலாம், காலையில் நேரத்தை எந்திரிச்ச உடனே இந்த பூஜையை பண்ணிக்கலாம். ரொம்ப விசேஷகரமாக இருந்துட்டுருக்கும். இந்த தேவி தாராதேவி, சகலகாரிய ரக்ஷிணியை தாராதேவியை நம, சகலகாரிய ரக்ஷிணியை தாராதேவியை நம, சகலகாரிய ரக்ஷிணிய தாராதேவியை நம, சகலகாரிய ரக்ஷிணிய தாராதேவியை நமகங்கிற மந்திரத்தை ஜபிச்சுட்டே இருக்கலாம். ஒருவேளை நான் இல்லை சார், நான் ஹாஸ்டலில் இருந்துட்டுருக்கேன், நான் வெளியூரில் இருந்துட்டுருக்கேன், பேச்சுலராக இருந்துட்டுருக்கேன், ஸ்பின்ஸ்டராக இருந்துட்டுருக்கேன், என்னால் இந்த நட்சத்திர கோலங்கள்லாம் போட முடியாது நினச்சிட்டுருக்கோம், மனசில் அந்த கோலங்களை போட்டு இந்த காரியத்தை டெய்லி ஜபிச்சு பாருங்கள். டெய்லி 108 டைம்ஸ், 1008 டைம்ஸ் இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபிச்சு பாருங்கள். பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாடு இந்த வழிபாடு. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வர். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகரா. நன்றி.